Hi friends, welcome to Kids Version World. இன்னைக்கு நம்ம ஷராரா பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நாம் நெட்டட் ஃபேப்ரிக் அண்ட் சாட்டின் மெட்டீரியல் உள்ள லைனிங்காக எடுத்து வச்சுருக்கேன். 2.5 meters, ரெண்டுமே 2.5 meters எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாட்டின் ஃபேப்ரிக்கை நார்மல் பேண்ட்டுக்கு ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி லென்த் வைஸ் அண்ட் வித் வைஸ் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷராரா பேண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டட் மெட்டீரியலில் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது இதுதான் வந்துட்டு நான் மெஷர்மெண்ட்காக எடுத்து வச்சுருக்கிற பேண்ட்டு. இது பார்த்திங்கன்னா நார்மலாக லெக்கிங்ஸ் இல்லாட்டி ஜீன் எடுத்து வச்சாலும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இதனுடைய டாப் போர்ஷனில் 3 inches மார்க் பண்ணிக்கிறோம். இந்த 3 inches எதுக்காகனா நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ண போகிறோம் இந்த பேண்ட்டில். ஸோ அதுக்காக இந்த ஃபோல்டிங்காக 3 inches மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த 3 inches நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கிற அந்த லைனில் இந்த பேண்ட்டை பிளேஸ் பண்ணிக்கணும். இந்த ஃபோல்டிங் சைடில் ஃபோல்டிங் சைடு வர மாதிரி பிளேஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், பூ பிளேஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இந்த டாப் போர்ஷன்லேருந்து ஒரு 5 inches நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். அந்த மார்க்கிங்லேருந்து நம்ம க்ராச் வந்துட்டு மார்க் பண்ண போகிறோம். இப்போ க்ராச் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். க்ராச் லைன் பார்த்திங்கன்னா 10 inches இருக்குது. அந்த 10 inch மார்க் பண்ணிவிட்டு இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ லைன் போட்டதுக்கப்புறமா அந்த லைன்லேருந்து உள்பக்கமாக ஒரு 2 inches மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 2 inches எதுக்காகன்னா நம்ம இந்த க்ராச் லைன் வந்து அந்த ஷேப் வந்து வரைகிறதுக்காக 2 inches மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம இந்த க்ராச் லைன் வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போது இதிலிருந்து கீழே நம்ம அந்த பேண்ட்டோட மெஷர்மெண்ட்லேருந்து 1 inch வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா பேண்ட்டுடைய ஹைட்டை விட நம்ம குறைவாக தான் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா டபுள் லேயர் ஷராரா பேண்ட். ஸோ நார்மல் ஹைட்டை அந்த பேண்ட்டுடைய ஹைட்டை விட குறைவாக மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது மேலிருந்து ஒரு 21 inches நான் நீ லென்த் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதனுடைய முழங்காலுடைய அளவு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே 10 inches இருக்கு. அந்த இடத்துல 5.5 inches மார்க் பண்ணிக்கிறேன் ரவுண்டு. இந்த நீயினுடைய சுற்றளவு 6 inch மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே இருக்கிற மார்க்கிங் பார்த்தீங்கன்னா 5.5 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். இது வந்து டபுள் லேயர் ஷராரா பேண்ட். ஸோ அதனால தான் இந்த 2 marking வந்து நமக்கு வருது. மேலிருந்து நீ லென்த் வரைக்கும் அந்த நீ லென்த்தில் ஒரு லேயர் கொடுப்போம். அதுக்கப்புறமா அதுக்கு கீழே 10 inches ஒரு லைன் போட்டிருக்கோம். அதிலிருந்து அதனுடைய டபுள் லேயர் செகண்ட் லேயர் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது இதை வச்சு நம்ம அந்த நெட்டட் ஃபேப்ரிக்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ டோட்டலாக நமக்கு வந்து 32 inches வந்து இருக்குது. இந்த 32 inches கீழே 8 inches நம்ம செகண்ட் லேயர் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் லேயர் 10 inches ஹைட்டு,
செகண்ட் லேயர் 8 இன்சஸ் ஹைட்டு. இப்போ நெட்டட் ஃபேப்ரிக்கில் சேம் அதே பேண்ட்டை வச்சு நம்ம இந்த சாட்டினை வச்சு, சாட்டின் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த நீ லெங்க்தில் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 6 இன்சஸ், அதுக்கு கீழே இருக்கிற செகண்ட் லேயரில் இருக்கிற ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 5.5 இன்சஸ். இப்போது துணியை நெட்டட் ஃபேப்ரிக்கு நாலாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம அந்த ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்காக இந்த துணி கட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து 3 மடங்கு மார்க் பண்ணோம். இப்போது நம்ம 6 இன்சஸ் மார்க் பண்ணியிருந்தோம், ஸோ 18 இன்ச் வந்துட்டு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். சீமிங்காக 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட் லேயருடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 10 இன்சஸ். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கிராச் ஏரியாவுடைய கீழே ஒரு 5 இன்சஸ் வரைக்கும் நான் வந்து காட்டன் மெட்டீரியல் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதனால் அந்த கிராச் ஏரியாவிலேருந்து கீழே 5 இன்சஸ் வரைக்கும் நான் வந்து இந்த காட்டன் மெட்டீரியலை உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் மெட்டீரியல் அடியில் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே சாட்டின், அதுக்கு மேலே இந்த நெட்டட் ஃபேப்ரிக் வச்சுருக்கேன். இந்த 3 ஃபேப்ரிக்கையும் சேர்த்து இதனுடைய மேல் பகுதியும் இந்த சைட்லேயும் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஒரு தையல் போட்டு வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த கிராச் லைன் எல்லாமே வந்து நம்ம ஒரு தையல் போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம 2 பீஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சுற்றி தையல் போட்டு பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள், சைடில் கீழே எல்லாமே தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். 2 பீஸும் இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லேயர் ரெடி பண்ண போகிறோம். இப்போது இது வந்து இதனுடைய சுற்றளவு 16 இன்ச் சீமிங்கோடு சேர்த்து இருக்குது. நான் வந்துட்டு இந்த 16 இன்ச் வரைக்கும் ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ளீட்ஸாக ரெடி பண்ணுறோம். இது ஃபஸ்ட் லேயர். இந்த மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் லேயர் அண்ட் செகண்ட் லேயர் ரெண்டுக்குமே. ஆமாம், இதே மாதிரி நம்ம குட்டி குட்டியான ப்ளீட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது கம்பி யூஸ் பண்ணி நம்ம ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். பாருங்கள், ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைனில் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு விட்டுக்கலாம் இந்த ப்ளீட்ஸ் ப்ளேஸ் பண்ணி. பாருங்கள், இப்போது ஃபஸ்ட் லேயர் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அதே மெத்தடில் நம்ம இப்போ செகண்ட் லேயரையும் ஸ்டிச் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த லேயருடைய கீழ்ப்பக்கத்தில் வேணும்னா நீங்கள் ஒரு ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது டிசைனர் லேஸ் கிடச்சிதுன்னா அதுவும் கூட நீங்கள் வச்சுக்கலாம், உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ நான் செகண்ட் லேயர் வந்துட்டு இதில் ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் லேயர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு செகண்ட் லேயரும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போது இது மேலே நம்ம லேஸ் அந்த அதாவது அந்த லேயர்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அந்த தையல் தெரியாமல் இருக்கிறதுக்காக அது மேலே லேஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோம். பாருங்கள், அதனுடைய மேல் பக்கத்தில் ஒரு தையல் போட்டுட்டோம். அதே மாதிரி திரும்ப அதனுடைய கீழ்ப்பக்கமாக திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற அந்த செகண்ட் லேயர்லேயும் லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது 2 லேயர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதனுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி
உள் பக்கமாக டர்ன் பண்ணி க்ராச் லைன் வந்து நம்ம சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நார்மல் பேண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் க்ராச் லைன் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய கீழே அந்த கால் சுற்றளவுலேருந்து அப்படியே க்ராச் லைன் வந்து அடுத்த கால் சுற்றளவு வரைக்கும் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போங்க இந்த மாதிரி ரெண்டு பீஸும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு நம்ம தையல் போட்டுகிட்டே வரலாம். இந்த மாதிரி க்ராச் லைன் வரும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய டாப் போர்ஷனில் எலாஸ்டிக்காக இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓரத்தில் இந்த மாதிரி தையல் போடும்போது நம்ம கொஞ்சமாக கேப் விட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது எதுக்காக கேப் விடுறோன்னா நம்ம எலாஸ்டிக் இன்செர்ட் பண்ணுறதுக்காக. எலாஸ்டிக் இன்செர்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். பாருங்கள் ரொம்பவே அழகாக நமக்கு டபுள் லேயர் ஷராரா பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.